ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ராஜாராணி அப்புறம் வந்து பாண்டியன் ஸ்டோர் பாக்கியலட்சுமி எல்லாமே வந்து ஒரே காட்சி சில காட்சிகள் வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரு டிவியில் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்து விஜய் டிவியை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பாரதி கண்ணம்மாவில் வந்து ஃபேன் விழுற மாதிரி காட்டினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜாராணியில் அதே மாதிரி ஃபேன் விழுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ பாரதி கண்ணம்மாவில் பார்த்திங்கன்னா கண்ணம்மா வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. அதே மாதிரி இப்போ மௌன ராகத்தில் சத்யா வந்து இப்போ வெளியில், அப்புறம் அண்ணன் தம்பி கதை தான் மௌன ராகத்துலேயும் அண்ணன் தம்பி கதை தான். அதே மாதிரி ஈரமான ராஜாவில் இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதைகள் எடுத்திங்கன்னா ஏதாவது ஒரு ஒற்றுமை ஏதாவது ஒன்று இருக்க தான் செய்யுது. அது ஏன்னு தெரியல. ஏதாவது ஒரு வகையில் திரும்ப திரும்ப வந்து அண்ணன் தம்பி கதை இந்த கதை யூபிஎஸ் படிக்கிறது பார்த்தா ராஜாராணி சீரியல்லே யூபிஎஸ் படிக்கிறாங்க. காற்றுக்கண்ண சீரியல் பார்த்திங்கன்னா அதுலேயும் யூபிஎஸ் படிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லா சீரியல்லையும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதை மட்டும்தான் வச்சு வச்சுருக்காங்க. விதவிதமாக அதான் வேறு வேறு கதை வேறு வேறு இது எதுவுமே இல்லை. திரும்ப திரும்ப எங்கே சுற்றினாலும் ஒரே இடத்த சுற்றி சுற்றி வர்றது மாதிரி திரும்ப திரும்ப அதே ஒரு இதுதான் வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. இதுவரையே பாரதி கண்ணம்மா முடிய போகுதுன்னு நினச்சாங்க, ஆனால் இப்போ முடிய போகிறது இல்லை. புதுசாக வந்து வெண்பா அம்மா அப்பாவும் புதுசாக வந்திருக்காங்க. இனிமேல் அது எப்போ முடியும் தெரியல. ஒரு அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ரெண்டு பேரும் எப்போ சேர்த்து வைப்பாங்கன்னு தெரியல. இப்படி புதுசு புதுசாக வந்து அதே கதையை தான் வந்து அவங்க வந்து திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.